வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைய போகிறது ஒரு ஸ்ட்ராபெரி கார்டனுக்கு. ஸ்ட்ராபெரி பறிக்க வாங்க, அங்கே போய் எப்படி பறிக்கலான்னு காட்டுறேன், எப்படி சூப்பராக இருக்குன்னு எல்லாம் காட்டுறேன். ஓகேயா? ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு வந்தாச்சு. இது ஃபுல்லாக எல்லாமே ஸ்ட்ராபெரி தான். பிடுங்க போகிறோம், நாங்கள் பிடுங்கிறத காட்டுறேன் எப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன பிஞ்சாக இருக்குது, நல்லா பின்னியாக போனால் தான் நல்ல பெரிய பழங்கள் பிடுங்க தான் வாங்க. நல்லா ஸ்ட்ராபெரி பிடுங்குறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்ட்ராபெரியின் பூ. இத பாருங்க, ஸ்ட்ராபெரியின் பூ. இத பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரியின் பிஞ்சு. அப்படி இங்க பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி காய் பெருசா வந்துட்டது. அப்படி இங்கால பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி செம்பளமா வந்துட்டது. இங்க பாருங்க, அப்படி இதுக்கு கிளம்பி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி இந்த செம்பளமாக வந்து பழுக்கிற கட்டம் வந்துட்டுது. பார்த்தீங்களா, இதுதான் ஸ்ட்ராபெரின்ற இது. இதுதான் வந்து ஸ்ட்ராபெரின் கோடிக்கால். இதை பாருங்கள், நிலத்தில் வச்சுருக்கான். அப்படியே ஒரு கீவில் ரெண்டு பக்கம் பாத்தி போட்டு வரைய வச்சுருக்கான். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா உங்களுக்கு ஸ்ட்ராபெரி? இது வந்து பழத்தை காணாது. அப்போ நாங்கள் பழத்தை தேடித்தான் பார்த்து பிடுங்கணும். ஓகே, இங்கே பாருங்க நிறைய இருக்கு, ஆனால் பழுத்து தான் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல பெரிய ஸ்ட்ராபெரி இருக்குது, நல்ல பழமாக இல்லை. இங்கே பார்த்தீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பழம் இருக்குது, ஆனால் அதில் கொந்தின மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க நல்ல பழம் ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு குருவி ஏதோ சாப்பிட்ட மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, நல்ல குல குலையாக தொங்குது. வாங்க உங்களுக்கு நல்ல பழமாக அப்படியும் காட்டுறேன். ஓகேயா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 55,000 ஸ்ட்ராபெரி காண்டி இருக்குது. அதை விட இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைகள் விளையாடுறதுக்கான பிளே கிரவுண்டுகள் இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃப்ரீ. நீங்கள் பிடுங்குற பழத்துக்கு மாத்திரம் பே பண்ணிட்டு போகலாம். டிக்கெட் எடுக்க தேவையில்லை. ஓ, டிக்கெட் ஒன்றுமே எடுக்க தேவையில்லை, ஆன்லைனில் பே பண்ண தேவையில்லை, எல்லாமே ஃப்ரீ இருக்குது இங்கே. அதை விட இங்கே நல்ல பழமாக பார்த்து பிடுங்கி நீங்கள் மிக்ஸேக் செய்யறதுனா செய்யலாம் போயிட்ட ஒன்றுவே. ஆனால் சின்னாக்களுக்கு நல்ல என்ஜாயான ஒரு இடம் தான். ப்ளே ஏரியா இருக்குது சின்ன பிள்ளைகளை கூட்டிட்டு வர்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பழுத்த பழமாக தான் பிடுங்கணும். பிடுங்கினா தான் நல்லா இருக்கும். ஏன்டா செம்பளமாக பிடுங்கிங்கன்னா பழுத்த பழுக்காது அதுக்கு பிறகு. ஓகே, இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராபெரி பிடுங்கிட்டு என்ன ஃபுல்லாக பிடுங்கி காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இங்கே பாருங்கள் இப்படி பழங்களில் பிடுங்கிங்கன்றா தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல இனிப்பு பழம் சூப்பராக தான் இருக்குது.
நல்ல ஸ்ட்ராபெரி சம்பளம் அப்படிங்கிற அப்புறம் பழுக்காது பழுக்காது சாப்பிடலாம் பழுக்காது இங்க பாருங்க எப்படி எல்லாம் குமிஞ்சு நின்று புடுங்குறாங்க அந்த சுத்தி பாருங்க வெதர் நல்லா இருக்கு இன்னைக்கு வெயிலும் இல்லை நல்ல ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி எப்படி இனிப்போ சூப்பர் ஸ்ட்ராபெரியா சூப்பரா தான் இருக்கு கலர் பாருங்க பாருங்க நல்ல கலரும் நல்ல கனக்கான ஸ்ட்ராபெரி நல்ல பெரிய ஸ்ட்ராபெரி என்றாலும் இனிப்பு குறைவா இருக்கும் இது நல்ல கனக்கான ஸ்ட்ராபெரி என்றபடியா தான் நல்ல டேஸ்டாகவும் இருக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பறிச்சிருக்கிறேன் நிறைய பறிச்சா பழதா போயிடும் இது பாத்தீங்கன்னா இந்த பாம்பு வந்து லண்டன்ல இருந்து 30 மைல் தூரத்துல இருக்குது இரண்டாவது காணும் எனக்கு மீண்டும் வரும் உங்களோட வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்